ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக்ராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2013 ஒரு ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படமாக பட் இட்டாலியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான தி பெஸ்ட் ஆஃபர். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே ஸ்ட்ரெயிட்டுக்காகவே போய் பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஓல்மேன். அவருடைய பேர் மட்டும் ஓல்மேன் கிடையாது, அவரே ஆள் பார்க்குறதுக்கு ஒரு ஓல்மேன் தான், வயசான நபர் தான் அவர். எந்த ஒரு பொண்ணுடைய வாசமே இல்லாமல் ஒண்டிக்கட்டையாகவே இந்த வயசு வரைக்கும் தனியாகவே லைஃப்பை லீட் பண்ணி வந்துட்டாப்புல. நம்மால் இந்த ஆக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, ஏன விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹவுஸுடைய டைரக்டர், மிகப்பெரிய கூடான கோடீஸ்வரன் அந்த ஆள். இவரை பொறுத்தளவுக்கு லைஃப்பில் யாரும் எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும்தான் அப்படின்னு 24 மணி நேரம் முன்னாடி அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடின ஓட்டம், அதனாலேயே ஒண்டிக்கட்டையாக இப்போ வரைக்கும் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவருடைய அந்த ஆக்ஷன் ஹவுஸில் பொதுவாகவே இந்த ஆன்டிக் பீசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆன்டிக்ஸ் பழைய புராதான பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஏலம் விட்டு அதில் பெரிய அளவில் லாபம் பார்த்து அப்படி லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய, லைஃப்பை லீட் பண்ணுறதுங்கிறத நான் தான் சொல்லிட்டேன் கோடான கோடீஸ்வரன் அந்தாலுன்னு. ஆனால் அதுதான் அவருடைய பிஸ்னஸ். இவருக்கு திடீர்னு கிளேர் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. அது என்ன அப்படின்னா, அந்த கிளேருங்கிற பொண்ணுடைய அப்பா அம்மா இப்போ உயிரோட கிடையாது, ஆனால் அந்த அம்மாவுடைய அப்பா அம்மா எக்கச்சக்கமான ஆன்டிக் பீசஸ்ஸு, ஐட்டம்ஸு, பெயிண்டிங்ஸு, அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய வீடு, அந்த வீடு ஃபுல்லாக வெறும் ஆன்டிக் ஐட்டம் தான் அவ்வளவு இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஆக்ஷன் ஹவுஸில் வச்சு ஏலம் விட்டு எனக்கு பணமாக மாற்றி தரணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போக முதல்ல நம்மால் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில குறிப்பிட்ட காரணங்கள்னால, அது நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, அந்த குறிப்பிட்ட காரணங்கள்னால சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளாருடைய அந்த விஷயத்தை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல. ஆனால் முதல்ல நீங்கள் பொருள் பொருளுங்கிறீங்களே, அந்த பொருள்லாம் என்னங்கிறத நான் பார்க்கணும். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதா இல்லையா, நம்மளுடைய ஆக்ஷன் ஹவுஸில் ஏலம் ஒன்றும் அப்படின்னா சும்மா போகிற வரதெல்லாம் பண்ணுறதில்ல, நாங்கள் மிகப்பெரிய அளவில் பல மில்லியன் டாலர்ஸ் ஒர்த்தாக இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி பெயிண்டிங்ஸு ஆன்டிக் பீசஸ் தான் நாங்கள் விடுவோம், நாங்கள் முதல்ல பொருளை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க அழைப்பும் விடுறாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு இவர் போகிறார். போனால் போனதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு சம்பவம் தெரிய வருது. அந்த கிளேர் அப்படிங்கிற அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு, ஆனால் அந்த அம்மா யாரையுமே நேராக பார்க்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அக்ரோஃபோபியா அப்படிங்கிற ஒரு வியாதி. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்க எந்த ரூமுக்குள்ளே இருக்காங்களோ அந்த ரூமை விட்டே வெளியே வரமாட்டாங்க, இல்லை அவங்க இருக்கிற அந்த வீட்டை விட்டே வெளியே வரமாட்டாங்க. இதெல்லாம் இந்த இடத்த தாண்டி நம்ம வெளியே போயிட்டோம், வாசகதவை திறந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான், நமக்கு மரணம் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரமாட்டாங்க. அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அவங்க. இப்போ சரி, அந்த பொண்ணை நேரத்தான் பார்க்க முடியல அப்படின்னு, சரி அந்த பொருள்லாம் காட்டுங்க அப்படி இப்படின்னு போய் எல்லாம் செக் பண்ணுறாப்புல, எல்லாம் அது இதுன்னு கொஞ்சம் ஒர்த்தான பொருளாக தான் இருக்குது, சரி பரவாயில்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் போனால் கூட, இவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏன் அந்த பொண்ணு வெளியே வரமாட்டேங்கிறா, யாரையும் பார்க்க மாட்டேங்கிறா, அந்த பொண்ணு எப்படித்தான் இருப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று வந்துடுது. இந்த ஆர்வமே அப்படியே நாட்களில் கடந்து போக போக காதலாக கணிஞ்சு அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்து கடைசியாக அந்த பொண்ணு மேலே காதல் வயப்பட்டுறாரு. என்ன அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த கதைக்களத்தை இவங்க கையாண்ட விதமாகட்டும், அதே நேரத்தில் காட்சிகள் எல்லாத்தையும் இவங்க ரைட் பண்ண விதமாகட்டும், அதைத்தான் சொல்லணும். இவங்க கன்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத விட ரைட்டிங்கில் எந்த அளவுக்கு காட்சிகளையும் சரி கதாபாத்திரங்களையும் சரி சுவாரஸ்யமாக இவங்க டிபிக் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தில் தான் இந்த கதையே நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். முதலே நான் எக்ஸ்பெக்டேஷனை உங்களுக்கு கிளியராக செட் பண்ணிடுறேன். இந்த படம், அதாவது நம்ம பல தடவை சொல்கிறது உண்டு, ஹாலிவுட் படங்கள் ஒரு கிளீன் ஸ்லேட் ஹாலிவுட் ட்ராமா அப்படின்னா அது வேறு மாதிரி ஒரு பேஸில் போகுங்கிறதெல்லாம் வேறு. அந்த கதைக்களத்தை பார்த்து அனுபவிக்க தெரிஞ்ச ரசிகர்களுக்கு தான் அந்த படம் பிடிக்கும். மற்றவங்களுக்கு என்னங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் போய் பார்த்தோம், அப்படி ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கலாம். தி பெஸ்ட் ஆஃபர் படம் பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும், அதுவும் இந்த மாதிரி ஹாலிவுட் கிளீன் ஸ்லேட் ட்ராமாவெல்லாம் ரசிக்க தெரிஞ்ச ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டு. மற்றவங்கள்லாம் இந்த படத்தை தயவுசெஞ்சு பார்க்க வேண்டாம், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்தில் எந்த ஒரு த்ரில்லர் மூமெண்ட் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது. இத்தனைக்கும் இந்த படத்தில் ஒரு செம்மையான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது கிளைமேக்ஸில், இதெல்லாம் வேறு.
ஆனாலும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு படத்தில் ஸ்லோ பேஸாகத்தான் போகும். இந்த கதாபாத்திரங்கள் எப்படி மாறுது, இந்த கதைக்களத்தை எப்படி இவங்க மாற்றுறாங்கங்கிற சுவாரஸ்யம்தான் அந்த மொத்த படமே. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் பாருங்கள். இது நம்மளுடைய வேவ்லந்த் ரசிகர்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பிடிக்கும்னா பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை இவங்க காட்சிகளாக கொண்டு வந்த விதத்தில் சான்ஸே இல்லை சார் அப்படின்னு ஒரு அப்ளாஸை வாங்கத்தான் செய்கிறாங்க. அது முதல்ல நான் சொன்ன மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பெண்ணுடைய வாசமே இல்லாமல் தனிக்கட்டையாகவே வாழ்ந்த ஒரு மனுஷன், அவருக்கு இருக்கு இப்போ வயசு ஒரு 60-70, இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் திடீர்னு அவருடைய மனசை கவரக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு அப்படின்னா அவருடைய குணாதிசயமே எப்படி மாறுது. யோ, நீ ஒரு கூடான கோடி சொன்னையா, நீ ஏன் அப்படி பதற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸான நமக்கே தோணும். அந்த மாதிரி அந்த காட்சியை, இப்படி இருந்த ஒரு கல் மனசு எப்படி இப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க போர்ட்ரேட் பண்ண ஒரு சில காட்சிகள் இருக்கும், செம்மையாக இருக்கும். அது அந்த கிளாருடைய வீட்டுக்குள்ளே, அது நான் அதிகமாக சொல்ல முடியாது, நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி கதாநாயகன் ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காரு, ஒரு பெரிய கோடானு கோடீஸ்வரர், இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் எல்லாம் ஏழவிடக்கூடிய, பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஏழவிடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு. இதெல்லாம் சும்மா வார்த்தைக்கு சொன்னால் போதுமா, பேப்பரில் நீங்கள் எழுதிடலாம். அதனுடைய நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த படம் பாருங்கள். ஏங்க, இந்த ஆள் உண்மையாகவே கோடீஸ்வரந்தாங்க, பாப்பா ஒரு ஒரு பெயிண்டிங்கையும் பார்த்தா இது பல மில்லியன் டாலர் இருக்கும் போல தெரியுதே, சும்மா பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான். ஆனால் கதாநாயகன் ஒரு ஃபோட்டோவை எடுத்து, அவர் எப்படிப்பட்ட தில்லாலங்கடி அப்படின்னா, ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது இது ஃபோர்ஜிங் பண்ணப்பட்ட பெயிண்டிங்கா இல்லை ஒரிஜினல் பெயிண்டிங்காங்கிறத அக்குவர் ஆணிவேரையாக சொல்லிடுவார். அதை அவர் சொல்லுவார், அது நம்பகத்தன்மையோடு நமக்கு கடத்தப்பட வேண்டாமா. அதுக்கு அந்த அந்த அவர் செக் பண்ணுற அந்த பெயிண்டிங் ஆகட்டும், அப்போ கதாநாயகனுடைய ரியாக்ஷன் ஆகட்டும், இது ரெண்டையும் மாறி 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 ஃபேபியோவுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி மேசிமோவுடைய கட்ஸ்லேயும் சரி அவங்க வச்ச விதம் இருக்குது பாருங்கள். இதுவாகட்டும், கதாநாயகன் வீட்டில் ஒரே ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200-300 ஆன்டிக் பெயிண்டிங்ஸு, பயங்கர காஸ்ட்லி பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, ரேர் கலெக்ஷன்ஸு. இதை வச்சிருப்பார், நல்லா பார்த்துக்கங்க. அந்த படத்தில் ரெண்டு மூணு தடவை அந்த காட்சி வரும். ஆனால் ஒரு பெரிய ரூமு, எல்லாமே செட்டு தான், ஒரு பெரிய ரூமு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு 300 பெயிண்டிங்ஸ் வந்து தொங்க விடப்பட்டிருக்கோம். இதை பார்க்கும்போது எப்பப்பப்பா வா பிரமிப்பாக இருக்குப்பா அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய மைண்டில் வரலை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. அப்படி ஒரு பிரமிப்பை நமக்குள்ளே கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு சம்பவம் நடக்கும், அது வேறு விஷயம், அதை விடுங்க. ஆனால் நமக்கு அதை பார்க்கும்போதே உண்மையாக இப்படி இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரன் தான், அவன் வீடு இப்படி தான் இருக்குது, அவன் வீட்டில் இப்படி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அதில் இவ்வளவு கோடானு கோடி மதிப்பு இருக்க பெயிண்டிங்ஸ் இருக்குங்கிற நம்பகத்தன்மை நம்ம வந்ததுக்கான காரணமே ஃபேபியோ மேசிமோ ரெண்டு பேருடைய ஒர்க்கு தான், யார் சினிமோட்டோகிராஃபர் எடிட்டருடைய ஒர்க்கு தான், அவ்வளவு கிளாசிக்காக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பிரமிப்பை நமக்குள்ளே கடத்திருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவல் கான்டென்ட் இருக்குது, இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமே கிடையாது. முழு ரிவ்யூவையும் பார்க்காம நீங்கள் படப்பேரை என்ன சொல்கிறீங்கன்னு மட்டும் கேட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் நாங்கள் பார்த்தோம். கடைசியில் எங்கள் அப்பாரும் சேர்ந்து பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே விட்டு கதவை சாத்திட்டாப்ல, பூட்டை போட்டாப்ல அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இது ரேஷன் கார்டு மேட்ரு படம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் செம்மையான அடல் கான்டென்ட் இருக்குது, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்குது, இது நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஃபேமிலியோட. பட் நான் சொன்ன மாதிரி அற்புதமான உலக படங்கள் இல்லை, நல்ல செம்மையான ஒரு ஹாலிவுட் ட்ராமா பார்க்கணும், ரொமான்டிக் ட்ராமா கம் சைக்காலஜிக்கல் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அது இந்த படம் தான். நிச்சயமாக அந்த மாதிரி ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு டாப் கிளாஸான ஒரு படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.